பிக் பாஸ் அல்டிமேட்டாக நீ 10வது நாள் களவாணையும் காவலரும் அப்படிங்கிற டாஸ்கில் ரெண்டாவது நாள் பண்ணிகிட்ருக்காங்க. நேற்று மாதிரியில் டாஸ்க் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதே டீம், அதே போலீஸ் அதே திருடர்கள் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா எல்லாம் அவங்க ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு அந்த டாஸ்க் ரெடி ஆகிட்டாங்க. டாஸ்க் என்ன ஆரம்பிக்கப்படலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே அபிநயும் ஜூலியும் சேர்ந்து வனிதாவோட ரெஸ்டிட்டரியில் வந்து அவங்களோட ஸ்வீட் கேஸ் எடுத்துகிட்டு வந்து ஒழிச்சு வச்சுட்டாங்க. டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் அப்போ தான் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அடைக்கல வச்சு காசு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அபிநயும் ஜூலியும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு இடத்துல டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யாரோட பொருட்களையும் திருடர்கள் தொடரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ் இருக்குது. இந்த இடத்துல திருடர்கள் எப்படி இதை மேன்புலேட் பண்ணிட்டாங்கன்னா, டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பொருட்கள் எடுக்கக்கூடாது, ஆனால் எடுத்துகிட்டு போய் அதை சேஃப் ஜோனில் வைக்கக்கூடாது, தவிர அவங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தப்பாக புரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் ஒரு ட்விஸ்டிங்கான பாயிண்ட்டாக இருந்தாலும், வனிதா முன்னாடியே அபிநய் அவங்களோட ஸ்வீட் கேஸை திருட விஷயம் பார்க்கறதுக்கு செம டேலண்டாக இருந்துச்சு. இருந்தாலும் போலீஸ் டீம் வந்து கொஞ்ச நேரத்திலேயே அபிநய் திருடிட்டு போன அந்த பொருளை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது அவங்களோட ஸ்வீட் கேஸா அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த விஷயமும் போலீஸ் டீம் தெரிய வந்துருச்சு. ஆனால் வனிதாவோட ஒட்டுமொத்த சந்தேகமும் ஜூலி பக்கம் திரும்பிடுச்சு. இதுக்காக ஜூலி கிட்ட ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஜூலி பொய் சொல்லாத உண்மையை சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி ஜூலியை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல ஜூலி என்ன சொல்கிறாங்கன்னா, சத்தியமாக நான் திருடல அப்படின்னு சொல்லும்போது சுஜாவர்ணி எப்படியோ அபிநய் ஜூலி ஒழிச்சு வச்சு ஸ்வீட் கேஸை கண்டுபிடிச்சி வனிதா கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த வகையில் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படி ரூல்ஸை பிரேக் பண்ணி திருடலாம், அது மூலமாக எப்படி பணம் சம்பாதிக்கலாம், பாயிண்ட்ஸை எடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் திருடர்களையும் பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட விளைவுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு ஆப்பு வைக்கிற விதமாக ஒரு புது ரூல்ஸை ஒரு புது விதிமுறையை உருவாக்கி ஒட்டுமொத்த திருடர்களுக்கும் ஆப்பு வச்சுட்டாரு. அந்த ஒரு விஷயத்தால் ஒட்டுமொத்த திருடர்களும் இனிமேல் நாங்கள் ரூல்ஸை மீற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சபதம் எடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போ ரீசெண்டாக இந்த பிக் பாஸ் அல்டிமேட்டில் இன்றைக்கு எபிசோட் ப்ரொமோத்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் களவாணியும் காவல்துறையும் இந்த டாஸ்கோட முதல் பகுதி நிறைவடைஞ்சிருக்கு. இப்போ திருடர்கள் வந்து போலீஸாகவும் போலீஸ் வந்து திருடாகவும் மாற போகிறீங்க, டீம் ஸ்வாப் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ரொம்ப சந்தோஷம் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி வனிதா கையெடுத்து கும்பிட்றாங்க. இப்படி ஒரு விஷயத்தை பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறமா, இல்லை வேணாம் பிக் பாஸ் எங்களுக்கு அப்படியோட ஒரு பாயிண்ட்டே தேவையில்லை, நாங்கள் டாஸ்க் வந்து வெளில வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி வனிதா ரொம்ப மன உளைச்சலை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல வனிதா என்ன சொல்கிறாங்கன்னா, தாடி பாலாஜி ஷாரிக்கும் திருடட்டும், இந்த டாஸ்க்கில் எனக்கு இன்னொரு இடத்துக்கு பிடிக்கல, இந்த டாஸ்க்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மன வேதனையை கொட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சுஜாவரணி ஆப்போசிட் டீம் இருக்கக்கூடிய திருடுகள் டீமை வந்து அக்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அபிநய் வந்து ரொம்ப முரட்டத்தனமாக விளாட ஆரம்பிச்சிட்டிங்க, எனக்கு பார்க்கறது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபிநயை பார்த்து காண்டா வராங்க. அந்த இடத்துல அபிநயை சொல்கிறாருன்னா, நான் உங்ககிட்ட அந்த அளவுக்கு ஹார்ஷாக பிஹேவ் பண்ணதுக்கு நான் சாரி சொல்லிட்டேன், நீங்கள் திரும்ப திரும்ப அதை பற்றி பேசிட்டு இருக்கிறது இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அபிநயும் சுஜாவரணிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. இதோட தான் ரொம்ப முடியுது. இப்போ ஆப்போசிட் டீமுடைய ஒவ்வொருத்தவங்களும் எப்படி அவங்களோட டீமை எதிர்கொள்ள போகிறாங்க, எந்த அளவுக்கு பழிவாங்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுவரைக்கும் கண்டெஸ்டன்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.